ஃபோட்டோஸ் அப்புறம் மியூசிக் ஆட் பண்ணி எப்படி ஒரு பர்த்டே விஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பிளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஷாட் அப்படின்ற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வீடியோவை அழுத்தி அதில் நியூ அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பச்சை கலரில் இருக்கு இல்லையா, ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். அந்த ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோலாம் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. டியூரேஷன் அதுக்குள்ளே போயிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து எவ்வளோ செகண்ட் டிஸ்பிளே ஆகணுன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 டிக் மார்க் இருக்கு இல்லையா, அதை அழுத்துனீங்கன்னா வந்துட்டு எல்லா ஃபோட்டோக்கும் அதே டியூரேஷன் அப்ளை ஆகிடும். அடுத்தது உங்கள் 2 விரலால் வந்துட்டு இந்த ஃபோட்டோவை வந்து நல்லா ஃபுல் ஸ்க்ரீன் இழுத்து விட்டுக்கோங்க. நிறைய பேர் இதை பண்ணுறது கிடையாது, ஏன்னா ஒரு ஒரு ஃபோட்டோ ஒரு ஒரு சைஸ் இருக்கும். அதனால் இதை மிக முக்கியமாக பண்ணுங்கள். அப்புறம் மியூசிக் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த மியூசிக் சிம்பிள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் மியூசிக் அதுக்குள்ளே போங்க. போயிட்டு மை மியூசிக் அதாவது உங்கள் செல்ஃபோனில் இருக்கிற மியூசிக் MP3 ஃபைலில் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமான MP3 ஃபைலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், மேலே சேவ் இருக்கு இல்லையா, அதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வீடியோ ரெடி.